இல்லாமல் இறைவனுடைய கண்பொறுமையினாலே 335வது வார சிந்தனையாக சிவாலய திருமேனிகள் சிந்தனை பாட்டுக்கு வரோம். அது சோமாஸ்கந்தர் அப்படின்னு ஒரு சாமி. சிவாலயங்களில் என்னென்ன சுவாமியெல்லாம் இருக்கு, சிவபெருமானுக்கு என்னென்ன வடிவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோமாஸ்கந்தர்னு ஒரு சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல பேர் போ வேதம் வந்து அது காட்டக்கூடிய கடவுள். ஒவ்வொரு சாஸ்திரமும் ஒரு கடவுளை காட்டும். வைகானசம் பெருமாளை காட்டும், ஆகம் சிவபெருமான காட்டும். மாதிரி வேதம் வந்து அதோட கடவுள் பேர் பிரம்மம்னு சொல்லும். எது உங்க பிரம்மம் என்ன சொல்லணும் அது? அது எது உங்க பிரம்மம்னு கேட்டா வேதம் என்ன சொல்லுது? அதுன்னு சொல்லு. ஓம் தத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் புரோ நம தத் அப்படின்னு. அது அது நம்ம வந்து ஒருத்தரை குவிச்சு அவளை போய் பார்க்க போறோம் அப்படின்னா அவள் அட்ரஸ் நமக்கு தெளிவா என்ன இருக்கணும்? நமக்கு அட்ரஸ் தான் தெரியலையா, கடவுளுக்கு அட்ரஸ் கொடுக்கணும். தெளிவாக போய் இந்த இடத்துல இருக்கார் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னா கரெக்ட். அந்த மாதிரி அட்ரஸ் கொடுக்கறது தான் சாஸ்திரங்கள்லாம். இது கொடுத்தா தான் அது சாஸ்திரம், அந்த அனுபவ சாத்தியப்படும். அந்த வேறு இன்னமும் அதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ரகசியம் பண்ணணும். வேதம் ஒரு குறிப்பிட்ட பொருளையோ ஆகமத்தையோ ஒரு குறிப்பிட்ட பொருளை காமிச்சு இறைவன் ஒரு வடிவத்தை கொடுத்து இதான் வடிவம்னு சொன்னால் அப்போ மற்ற வடிவங்கள் அவன் இல்லைன்னு. எந்த வடிவத்திலையும் அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வடிவத்துக்கு ஏன் சிறப்புன்னு ஆகும்? கேள்வி கேட்கலாமா இல்லையா? எல்லா வடிவத்திலையும் இருக்கானாலும் பிரச்சனை தான், எந்த வடிவத்திலையும் இல்லைனாலும் பிரச்சனை தான். ஒரு இலக்கணம் சொல்லும்போது கரெக்டாக நம்ம பிடிச்சி சொல்லணுங்கும்போது அது மிக அழகாக ஒரு பதில் சொல்லுகிறது. சொன்ன மாதிரியும் இருக்கு, சொல்லாத மாதிரியும் இருக்கு. காரணம் என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தண்ணிக்கு வடிவம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தண்ணிக்கு வடிவம் என்ன? பிருத்திவிக்கு வடிவம் இருக்கு, ஆகாசத்துக்கு வடிவமே இல்லை அதுதானே. நெருப்பு ஏதோ சுடர் தெரியுது, அது கூட நம்ம சொல்லிடலாம். வேறு மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி சூழ் ஒளியும்பார். இந்த ஒளி கூட நம்ம ஒரு வடிவம் சொல்லலாம். ஏன்னா ராத்திரியில் ஒரு பெரிய லைட் போட்டோம்னா அந்த ஒளி இருக்கிற இடம் ஒன்றையும் நமக்கு தனியாக தெரியும், மற்ற இடம் இழுந்துக்கும். அப்போ அதுக்கு கூட ஒரு எல்லை ஒரு வடிவம் என்ன நம்ம சொல்லிடலாம் சொல்லிடலாம். அப்படி சொல்லி அதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போது மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுவது, எதெல்லாம் பெயர் சூட்டி சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு லட்சணம், ஒரு வரையறைக்கு உள்ளே வந்துருக்கு. இப்போ சுவாமி வரையறைக்கு உள்ளேயும் வரணும், வரையறைக்கு அப்பாலும் வரணும். என்னது? ரெண்டுத்துலேயும் வரணும். அப்போ என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுறப்போ ரொம்ப அழகாக சொல்லும் வேதம் அதுன்னு சொல்லி. இப்போ நான் அதுன்னு சொல்லி கையை இப்படி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன முன்னாடி அதுவாக இருக்கோ அது மாணிக்க வாசகரை காமிக்கிறேன். நான் அதுன்னு சொல்லி அப்படியே அந்த கடைசியில் உட்காந்துருக்கிற யாரோ ஒருத்தரை காமிக்கிறேன். அப்போ அவர்னு ஆகிடும். அவன் அது அவள் அப்படி வச்சுக்கோ, எது வேணாலும் வச்சுக்கோ. அப்படின்னா அதுன்னு ஆகிடும். நான் அதுன்னு சொல்லி இந்த பக்கம் முருகனை காமிச்சா அப்போ நான் சூட்டக்கூடிய அந்த பொருளை முழுவதுமாக அது குறிக்கிறது, அதை தாண்டியும் அது குறிக்கிறது. அப்படிதானே எவ்வளோ அழகாக வேதம் பதில் சொல்லப்படுது. ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் சத்யம். அப்போ அது என்று சூட்டி நீ எதை அறிகிறாயோ அந்த பொருள்கள் அனைத்துமாய் அவனே இருக்கிறான், அதற்கு அப்பாலும் அவனே இருக்கிறான். அப்போ அதுன்னு சூட்டும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளை சொன்னதாக ஆகிடும். ஆனாலும் அந்த அதுங்கிறது எல்லா சப்தத்தையும் குறிக்கும். நீங்கள் கோவிந்தன்னு சொன்னால் குப்புசாமி இல்லை, அவனை கூப்பிடுன்னா யாரை வேணாலும் நம்ம கூப்பிடு. அப்படிதானே அவனை கூப்பிடுங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் அது என்னது? யாராவனா இருக்கலாம். அதே கோவிந்தனையோ குப்புசாமியோ ராமசாமியோ இல்லை அது பேர் என்ன
கூத்தனையோ குப்பனையோ யாரை வேணாலும் நீங்க கூப்பிடுங்க, அது என்ன பண்ணிடும், பேர் சொல்லிட்டா வட்டமாயிடும், அதுக்கப்புறம் அதுல என்ன நுழைய முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அப்போ அந்த சகசத்தினால அதுன்னு சொன்னா அந்த பொருளை குறிக்கிறதுக்காக ரொம்ப அழகா அது வேதம் சொல்லுவாரி. சிவபெருமான் அந்த சப்தத்தினாலே உணரத்தக்கவன், எந்த பொருளை நீ காமிக்கியோ அந்த பொருளாக தமிழ்ல இருந்துச்சு. எவ்வெவர் தன்மையும் தன்மையும் படுத்து சாமிகிட்ட படுத்திருக்காங்க, அவர் தானே சொல்லுவாங்க, அவரா சொன்னாரோ. நம்மளாம் முயற்சி பண்ணி முடியாத விஷயம், நம்மளா முயற்சி பண்ணா ஆத்ம ஞானம் வரும், நம்மளா முயற்சி பண்ணினா சரீர ஞானம் வரும், நம்மளா முயற்சி பண்ணா மனசை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நம்மளா முயற்சி பண்ணா லோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கடவுளை பத்தி நோக்கம் எந்த காலத்திலும் அவருடைய குறிப்பு இல்லாம வேற எதையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சைவ சித்தாந்தம் உறுதியா சொல்லும். சித்தாந்தம் ஆகமும் அதான் சொல்றோம், சிவனே அறிவித்தான் தான் சொல்றோம். ஆகமும் சிவன் தன்னை அறிவித்ததுனால் சிவனை அறிந்தார், அவன் தன்னை யாருக்கு எப்பொழுது எவ்வாறு எப்படி அறிவிக்கிறானோ அவன் அதுவாக இருந்து அவனுக்கு அப்பொருளாக இருந்து அப்படியே அறிவான். ஒருத்தனுக்கு வந்து இந்த படிதான் அப்படின்னு என்ன சொல்ல முடியாது. அம்மாவா போய் பிரசங்கம் பார்க்கிறார், தப்பு இல்லையே, கருணையே வடிவம் எடுத்துக்கலாமா. ஒரு அம்மாவை கரக்கர கரக்கரன்னு அறுத்த சொல்லி ஒரு குழந்தைய கொடுத்து சாப்பிட்ட படி காலமேகம் திட்டுவான், திட்டுவான், பிள்ளைய சாப்பிட்டு நன்னா இருப்பேன் கேட்பான், அதுதான் இல்லைன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்குள்ளும் அவன், எல்லாவற்றிற்கு வெளியேயும் அவன். அப்ப அதனால சக அப்படின்னு சொன்னான், சகனா அது ச அது உமா, உமாங்கிறது பிரணவ சொத்தம், அகார உகாரம் அகாரம், வேதம் பிரணவத்தை சொல்றது, ஓங்காரத்து உட்பொருள் தான் சமத்தியமே. சுவாமிகிட்ட நேரடியாக படித்தவர், சுவாமிகிட்டேருந்து பாடம் வாங்கினவர், சுவாமிகிட்ட அச்சமாலை வாங்கி கூடு விட்டு கூடு பாஞ்சவர் அன்னையர்நாதர். ஓர் எழுத்து ஆறு எழுத்தை ஓதி வைத்த பிரணவம் அதுதானே, ஓங்காரத்து உட்பொருளை ஒரு வார்த்தை உட்படுத்து, ஒரு வார்த்தை உட்படுத்து, வார்த்தை அப்படின்னா சொல்லு பொருள் சொல்லுதான், தேவுமானா சொல்லுல பொருள் இல்லையா, அதனால சொல்றார். அப்ப ஓங்காரத்து உட்பொருளை அறிவித்தவன் சிவபெருமான், ஓங்காரமாக இருக்கிறவன் சிவபெருமான் அப்படின்னு சொன்னா உமா, அகார உகாரம் அகார பகவான், ச அப்படின்னா சிவபெருமான், அது அவருக்கு எந்த பேரும் கிடையாது, அவன்னு பேர் சொல்றார். அதனாலதான் நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் அஞ்சாவதுல இருந்து நம்ம படிச்சிருக்கோம், அவர் நேரில் வந்தா பேர் சொல்லிடுவீங்க, சாதாரணமாக நம்ம பிள்ளைக்கே இல்லை, அஞ்சு வயசுலேருந்து நம்ம பாடம் படித்தோம், அவர் எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார், இப்போ வயசு அப்போ கண்டிப்பாக அவர் நம்மளை விட வயசு, அதுல சந்தேகம் இல்லையே. அப்ப பேர் சொல்லி கூப்பிடுங்களா, அவன் இவன் பேசுவீங்களா, நீங்க அவன் இவன் பேசுவீங்களா, ஒத்துக்கிறீங்களா, மாணிக்க வாசகர் பேசுற அவன் அருள் ஆள் அவன் தாள் வணங்கி மரியாதை சொல்லுவான், அப்படியே வேத சப்தம் அப்படியே அப்படியே வேதார்த்தம், அவன் அருள் ஆள் அவன் தாள் வணங்கி, அருமையானவர். இந்த ஒரு சப்தம் வந்து வேதனை மகா வாக்கியம் எப்படியோ அதே மாதிரி இந்த 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 ஒரு வரிக்கு நம்ம பொருள் புரிஞ்சுட்டோம்னா சிவனை புரிஞ்சுட்டோம். நான் சொல்லல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வா. செல்வர் சிவபுரத்து வெண்ண போக மாட்டார், பல்லோரும் ஏத்த பணிந்து கோமதி முனி வேணும் தருந்தார், அவர் யாரையும் கையெழுத்து கூப்பிட மாட்டார், அப்படி கையெடுத்து கும்பிட்டு அதுக்கு முன்னாடி சிவம் இருக்காது. ஆஞ்சநேயர்னு ஒரு சாமி இருக்கு, அது யாரையும் கையெடுத்து கும்பிடாது, அப்படி கையெடுத்து கும்பிட்டா அதுக்கு முன்னாடி ராமன். அந்த உபமன்யர் கைலாசத்தில் உட்கார்ந்து இருந்தார், அவர் எல்லாருக்கும் பாடம் சொல்லி இருந்தார்,
கண்ணபிரானுக்கே தீட்சை. நான் வந்து வேற எந்த நோக்கத்திலையும் சொல்ல, இந்த பண்பு புரியத்துக்காக சொல்ல. அப்போ அவ ஏந்து நின்று வணக்கம் போடுற சுந்தரர் மேல போகும்போது, யாருக்கும் வணங்காதவர் யாரை கூட்ட சொன்னார் அப்படின்னு. அப்ப அந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உபமன்யு முனிவர் அப்படின்னு நம்ம சொல்றோம், சைவத்தில் குரு யாருக்கும் ஏந்திருக்கணும்னா சிவனோடு தன்மை, ஒத்த தன்மையை பற்றிய ஆன்மா. அதனால சிவன் மாதிரி ஒரு ஆன்மாவை ஆக்கக்கூடிய பண்பு சிவனுக்கு இருக்கு. சாதாரணமாக நம்மளை மாதிரி பிறந்து வரும், சாதாரணமாக கல்யாணம் பண்ணி உலகியல் வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் மேலே போகணும், இப்படிதானே. ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, இந்த சக அப்படின்னா சிவனை குறிக்கும், உமா அப்படின்னா பிரணவத்தினுடைய சப்தம், அதுக்கு அடுத்த ஒரு சப்தம் வரும் ஸ்கந்தா. ஸ்கந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய பொருள் இருக்கு. சத்ருனு சூஷயதி ஸ்கந்தா, வற்றச் செய்பவன், எதிரிகளின் பலத்தை வற்றச் செய்கிறவன். அது அவனுக்கு தான் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. ஒரு விஷயம் பாருங்க, மாறுபடு சூரரை மால வந்த பெருமானின் மருகோனே, ராவணனை மாலை வென்ற மாறுபடு சூரன் சொல்லுவான். இன்னொரு இடத்துல ராவணனை மாலை, ராவணனை அழிச்சு தர்மத்தை காப்பாத்தினார் யாரு, ராம் மாலை வென்ற பெருமான். ஆ, இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, சத்ருனு சூஷயதி ஸ்கந்தா, சூரபத்மனை அழிக்கல, சூரபத்மனை அழிக்கல. என்ன குன்ற வச்சார், வலி குன்ற வச்சார். எப்படி வச்சார், மயிலாக்கி சேவலாக்கி கொடியா தாங்கிலேயே வச்சுருக்கோம். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கடவுளை பார்க்க முடியுமா, தமிழ் கடவுள் கொடுக்கணுச்சு. யோசிச்சு பாருங்க, எதிரி கூட கடந்துதான். அப்ப அதான் ஸ்கந்தன் பேர் வச்சான். என்ன அப்படின்னா, எதிரிகளின் பலத்தை, அந்த எதிர்க்கும் தன்மையை வற்றச்சு. மயில் கொடி இல்லாம இப்ப நீங்க கொடி ஏற்ற முடியாது முருகனுக்கு, சேவல் கொடி இல்லைன்னா ஏற்ற முடியாது. சிந்து சமூக நாகரிகத்திலே சேவல் கொடி ஒன்று இருக்கு. முருகப்பெருமான் தமிழ் கடவுள், மிகப்பெரிய விஷயம், யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணான்னா, எதிர்க்கும் தன்மையை வற்ற செய்து விட்டான். சூரபத்மனை மாதிரி எதிர்த்தானா எல்லாரும் உள்ள போட்டுவான். இரக்கம் இல்லாதவன், உறக்கம் இல்லாதவன், இரக்கம் உறக்கம் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரம். அழகா சொல்ற, அரணம் தன்னுடைய பாதுகாப்பு தான் அவனுக்கு பெருசு, பொருள் காசு தான் பெருசு, அருள் அதுக்கு தலையே. அருள்ங்கிறது எங்களுக்கு என்ன கிடையாது, கிடையாது. அப்படி இருந்தவன் யாரு சுபாவத்துல, இப்பொழுது எல்லோரும் கைதூக்கி வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கரத்திலே இருக்கக்கூடிய கொடியிலே பிரகாசப்படுபவனாக திகழ்கிறான் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு, எதிரி அழிக்கல, அந்த குணத்தை, அந்த எதிரியின் பண்பை வற்றச் செய்தவன், அந்த ஆணவத்தை அழிக்கிற ஆணவமலம் வந்து தான், அந்த ஆணவமலை வடிவம் தான் அது, அதுதான் அப்படி சொல்றாரு. அப்பஸ்தான் ஆணவமலம் வற்றி போச்சுன்னா அதுவே சிவம். ஆணவமலம் இருக்கிற வரைக்கும் ஆன்மா ஆன்மா தான், ஆணவமலத்தோடு தான் சரீர சம்பந்தம் வச்சுக்க முடியும். ஆணவமலம் இருக்கிற வரைக்கும் தெரியும், ஆணவமலம் தன்னுடைய அழிக்க முடியாது, அதை ஆணவமலம் அழிக்க முடியாது. அதே சமயத்தில் அதை தண்ணி ஊற்றி வளர்த்தா நம்ம வச்சோம், தன் உணர்வை கெடுக்கும். ஆணவ மலத்தை வளர்த்தா தன் உணர்வை என்ன பண்ணும், கெடுக்கும். சிவ உணர்வை கெடுக்கும், அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்ப என்னதான் பண்ணலாம், அதை வற்ற செய்து விடுவது அதனுடைய பலத்தை என்ன பண்றது. ஒரு கோடு இருக்கே அழகா பீர்பால் போட்ட மாதிரி ஒரு சின்ன கோடை போட்டார், அது அது ஏகப்பட்ட பேருக்கு தொந்தரவு. அது சிறுமையாக்கப்படவேன்னா அது வந்து அது அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கூட போடணும், அதுக்கிட்டேயே போகலாம். அது மாதிரி ஞானத்தினால் ஆணவமலம் சிரித்து போகும், பெரிய பொருளினால பக்கத்தில் ஒரு பொருளை வச்சா சின்ன பொருளாக ஆகிட்டு போகும். அப்போ ஆணவ மலத்தை வற்றச் செய்கிற பண்பு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் ஸ்கந்தன், சத்ருனு சூஷயதி ஸ்கந்தா, ச உமா ஸ்கந்தா. இப்ப நடுப்புற உமான்னு சொல்றதுல பிரணவத்தோட ரகசியத்தை வச்சுட்ட, அகார உகார மகார், பிரம்ம விஷ்ணு ருத்ர. அது வந்து சாதனம், என்ன சாதனம், லோகத்துல உருப்படுறதுக்கு ஒரே வழி
தாரக மந்திரத்தை கட்டு. தாரகம்னு பேர், தாராசுரம்னு பக்கத்தில் ஊர் இருக்கு. தாரகம் கடத்து விப்பது. சுதாரா சீதாரா சேனாமஹா துர்காசுரம் பிறவி கடலில் நீந்து வைக்கிற ஒரு ஓடமாக அம்பாள் இருக்கா. பிறவி கடலிலிருந்து நீந்தணும், நம்ம அதில் மூழ்கி போயிடுவோம். ஆசை கடலுள் அகப்பட்டு அருள் அட்ட அந்தகன் கை பாசத்தில். அதனால இப்ப சொல்லலைன்னா தூக்கம் வர. அல்லர் பட இருந்தேனே பாசம் அப்படிதானே. அப்ப ச உமா ஸ்கந்தஹா, சங்கர சிவன் உமா அப்படிங்கிற பிரணவ பொருள். அம்பாளே பிரணவம், பிரணவத்தினுடைய வடிவம். அதனால திருக்கட திருவெண்காட்டு அம்பாள் பேர் பிரம்ம வித்யான் பேர். பிரம்மம்னா ஓங்காரம், ஓங்காரத்துக்கு இன்னொரு பேர் ஓங்காரம், பிரணவம், பிரம்ம வித்யா, ஏகாட்சரம். அச்சரம்னா அழிவற்றதுன்னு அர்த்தம். அச்சரம் எப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்போ உமா அந்த ஓங்காரத்து உட்பொருள். அப்படி அந்த சிவத்தோடு இந்த ஓங்காரத்தை சொல்லி அருள் சக்தி. அந்த சோமாஸ்கந்தருங்கிற பக்கத்தில் அம்பாள் உட்காந்துருக்கு பாருங்க. கோயில்களுக்கு போனால் சோமாஸ்கந்தருங்கிற சிலையை பார்க்கணும். இந்த சிலை வந்து இல்லாமல் நீங்கள் உற்சவம் பண்ண முடியாது. காரணாயணத்தில் உற்சவம் சொல்லியிருக்கா. சுவாமி வந்து உலா திருமேனி, அசையர திருமேனியாக இருந்தால் சோமாஸ்கந்தர் இல்லாமல் உற்சவம் பண்ண முடியும். அப்போ இந்த சோமாஸ்கந்தர் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், சத்தாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான், ஆனந்தம். சிவபெருமான் யாரா இருக்கா? ஆனந்தம். சித்தாக இருக்கக்கூடியது ஆன்மா ஸ்கந்தர். ஆனந்தமாக அந்த விஷயத்தை சிவனோடு இணைத்து தருகின்ற சக்தியும் சிவனும் சேர்ந்து நமக்கு கொடுத்தாதான் எந்த அனுகிரகம். அப்ப இந்த ஸ்கந்தரை நம்ம என்ன சொல்லணும், என்ன புரிஞ்சுக்கணும், சோமாஸ்கந்தரை என்ன புரிஞ்சுக்கணும், எப்படி நாம் அவரை பார்க்கணும் அப்படின்னா, சிவானந்தம் பெற்று முக்தி அடைந்த ஆன்மாவின் நிலை என்ன என்பதை வரைபடமாக காட்டுகிற ஒரு விக்கிரகம் தான் சோமாஸ்கரம். அப்படி புரிஞ்சுக்கணும். அனைந்தோர் தன்மை, சைவ சித்தாந்தம், உங்க மதத்தினுடைய மோட்சம் முக்தி கோட்பாடு என்னன்னா சோமாஸ்கரம் காட்டும். இந்த ஆணவ மலம் விலகி நிற்கும். அதுக்கு எப்படி காமிச்சிருப்பான் பாருங்க. பேர்ல ஸ்கந்த சத்ருனு சூஷயதீதி ஸ்கந்தா பேரு, அவனுடைய பேர்ல. உமையினுடைய பேர்ல ரகசியம், பிரணவத்தோட ரகசியம். ஓங்காரத்தின் உட்பொருள் ஞானம். சிவபெருமான அர்த்தம், சப்தம் அர்த்தம், அந்த அர்த்தத்துக்கு உண்டான மெய்ப்பாடு பொருள். புரியுதா இல்லையா? நான் ஒரு மாம்பழம்னு ஒரு வார்த்தையே இப்ப சொல்றேன். இது வரைக்கும் ஏதாவது நினைச்சல மாம்பழத்தை பத்தி நினைக்கல. இங்க மாம்பழம் இருக்கா இல்லையா? இல்லை. எப்படி உங்க மனசுல இப்ப மாம்பழம்னு வந்தது? அப்போ நான் சப்தம் என் நாக்கால சொல்றேன், அர்த்தம் உங்க இதயத்துல புரிஞ்சுக்கிறேன். அப்படிதானே உங்க இதயத்துல மாம்பழம்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ? அந்த மாதிரி சிவசப்தத்துக்கு அர்த்தம் எது? சோமாஸ்கந்தர். அப்ப அந்த சோமாஸ்கந்தர்னா என்ன அர்த்தம்? அணிந்தோர் முக்தி. சிவபெருமான் என்ன கொடுப்பார் அப்படின்னு கேட்டா, ஆணவ மலத்தை நிவர்த்தி பண்ணி ஆனந்த வாரிதியில் அழுத்துவான். அதை சித்தி நம்மளை விட அநியாயம் பண்றாங்க. அநியாயம்னா நான் எதிர்மறையில சொல்றேன், உடனே நீங்க புரிஞ்சுக்கொள்ள. அதாவது இழிவு சிறப்புன்னு சொல்லுவார். ரொம்ப எப்படிதான் அவளுக்கெல்லாம் ஞானி, சித்திகள்லாம் ஞானி சாதாரணமாக சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, என்ன புரிஞ்சு பார்க்கணும், இந்த சோமாஸ்கந்தர் அலங்காரத்தில் உற்சவம் பண்ணுறவாள்லாம் அதை விட யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன் சோமாஸ்கந்தரை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யோசிப்போம். மானசாரத்தில் காமிச்சிருப்போம், சிவம் நல்ல உயரமாக இருக்கும், ஸ்கந்தர் முழங்கால கீழே இருக்கும், அம்பாள் பாதி வரைக்கும் இருக்கும். அது எதுக்கு? இங்கே சின்னதாக போடணும் சாமி தானே. அப்படி கம்பீரமாக அப்படியே மூணு பேர் சேர்ந்த மாதிரி போட்டு வேண்டியது ஒரே போட்டோம். போடலாமே, தப்பு இல்லையே, ஏன் அப்புறம் குறைச்சே அப்படின்னா, ஆணவ மலத்தை விட்டு விட்ட போதும் ஆன்மா தன்னுணர்வை மறக்கவில்லை. தன்னுணர்வு இருக்கணும், தன்னுணர்வு எல்லாமே சிவமாயிட்டா நமக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறவங்க தெரியாது. கான்சியஸ் இருக்கணும், ஞானங்கிறது முழு கான்சியஸ். தன்னை சிறியவன், சிவத்தின் மகத்துவத்தை அறிந்தவன். அதனால ஆன்மா தன்னை சிறியவனாக அவன் திருவடியிலே ஒடுக்கி அவன் திருவடியிலே ஆனந்தத்தை அனுபவிக்கிறது.
அந்த குறுகி நிற்கிறது. எது எதுக்கு முன்னாடி எப்படி குறுகுது, எப்படி முன்னாடி எப்படி குறுகுது அதை சொல்லணும்ல. சூரிய ஒளிக்கு முன்னாடி தீபம் குளிர்ற மாதிரி இது குறுகுது. சிவன் சிவன் தான், ஆனா இந்த ஆன்மாவுக்கு ஆணவ மலம் போச்சு, அந்த ஜோதிஸ்வரூபமாயி போச்சு, அது அண்டாம இருக்கு, அது ஆனந்த வாரிதியில மூழ்கிறது. அதனால அந்த குறுகடா வச்ச அந்த அருள் வந்து அப்படி வணங்கி அப்படி நிற்கிறது. புரியுதாங்களே, அருள் விளங்கும் தானாக காட்டின இறைவனுடைய அருளினாலே காட்டினாலே அன்றி நாம் சிவனை அறிய முடியாது. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம சோமஸ்கந்தரை பற்றி பார்க்குறோம், வரலாற்று நோக்கில் பார்க்கணும் வச்சு, வரலாற்று இது வந்து சித்தாந்தரம், வரலாற்று நோக்கில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில சமயங்கள் துறவை முதன்மையாக கொண்டு வளரும். நான் வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்ல, தயவு பண்ணி இதை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, கையேற்றி கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. என்னன்னா துறவு புத்த சமயம் சமண சமயம் இதெல்லாம் என்ன பண்ணித்தேன், துறவு தான் வாழ்க்கையில். இந்த துறவை பார்க்கிற போது ஒரு சாமானிய மக்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பிரம்மச்சாரிகளுக்கு கஷ்டமாக இருக்கு. துறவியருடைய வாழ்க்கை ரொம்ப கடுமையான பிரம்மச்சரி விரதம், கடுமையான சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, குளிர் விஷயங்கள் அதுமா, அந்த விரத முறைகள்லாம் பார்க்கணும். சாமியின் பேரை சொன்னோம் நம்மளால முடியாதுப்பா, தீட்சை எடுத்துக்கணும், மூணு வேலை பூஜை பண்ணணும், பண்ணலாம் மகாபாவம் பண்ணிட்டு அடுத்த வாட்ட உடம்பாக அப்படின்னு பயந்து பயந்தா அது என்ன ஆயிடும், அது இல்லை விலகினா மாதிரி ஆகும். எவ்வளோதான் உபதேசம் நன்னாவா இருந்தாலும் நாளை காலம்புற என் கூட கைலாசம் வரையான்னு கேட்டா எல்லாருக்கும் பயந்தான், பயந்தானே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாரு. அப்போ இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, ஞானம் ஒரு தனிப்பட்ட ஒன்றாக இருந்தது. கடவுளாக்கும் போடுறான், உங்களுக்கு ஞானம் இருக்குங்கிறத ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து அதை வர அது பயம் இருக்கு, அச்சம் இருக்கு. அதனால அந்த அந்த விஷயத்துல மிக அழகாக ஒரு புரட்சி, ஒரு எப்படியா இருந்தாலும் இந்த சோமாஸ்கந்த விக்கிரகங்கிறது நம்மளுடைய பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலா திருமேனி அப்படிங்கிறது இந்த சோமாஸ்கந்தர் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி அந்த மெட்டலை வந்து பிரிக்கக்கூடிய சயின்ஸ் நம்ம எப்படி பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு புரட்சி மாதிரி என்ன நடக்கிறதுனா, சிவபெருமான் யாருன்னு கேட்டா புள்ள குட்டிக்காரன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். துறவு நெறி வரும்போது அந்த சைவம் மேலோங்குகிறது, அதெல்லாம் இல்லறத்துல இரு சைவமா இரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. என்ன நீ மட்டும் சன்னியாசமாக நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்காத, எப்படி சொல்றேன், அந்த ஒரு இல்லற பாங்கை, இல்லறம்தான் எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை முதலில் நிறுவுகிற மூர்த்தி உள்ள குட்டி அம்பாள், காரன் சிவபுரம் உள்ள குட்டிக்காரன், அவன் உள்ள குட்டிக்காரன் ஏன் ஏதாவது காத்து பண்ண அழகு பாருங்க. சோமாஸ்கந்த மூர்த்தி சத்து சித்து ஆனந்தம், ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு. எதுக்கு ஆனந்தத்துக்கு ஆனந்தம், ஆன்மாவுக்கு ஆனந்தம் இல்லை, நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு, ஆனந்தத்துக்கு ஆனந்தம் பார்த்து அவ்வளவு அழகா போட்டு, ஆனந்தமாய் என் அறிவாய் அறிவு சுவருமார், அதனால ஆனந்த அனுபவிக்கிறது ஆன்மா, வானந்தமான வடிவு உமையம்மை, அப்படியே போகுது பாருங்க எவ்வளவு அழகு பாருங்க. சத்து சித்து ஆனந்தம் முப்பது உண்மை, பதி பசு பாசம், நீங்க எப்படி சொன்னாலும் அது ஒத்துக்கும். அம்பாள பாசம்னு சொல்லலாமான், அம்பாள பாசம்னு தாராளமா சொல்லலாம். பிரகிருதி மாயா, சுத்தமாயா, மகாமாயா, அசுத்தமாயா அப்படின்னு மாயையே அஞ்சா பிரித்து சொல்றா. ஆகமங்கள் மிக அழகாக அதை பற்றி பேசுகிறது. சிவபெருமானிடத்து ஒன்றியது ஒன்றாதது விலகி, என்னது சிவபெருமானுக்கு ஒன்றியும் மாயை இருக்கு, அது பேர் சுத்தமாயான்னு பேர். இந்த ஆனந்தத்தில் தெளிக்கிறோம், நான் இருக்கிறேன், என்னுடைய தெளிப்பு இருக்கிறது, அந்த மாயையும் இருக்கு, ஆனால் சுத்தமாயே நல்லறிவு, தூய அறிவு, ஒரு பொருளை பற்றிய ஒரு அறிவு, அந்த அறிவு தவறான அறிவு, ஒரு அறிவு சரியான அறிவு, ஒரு அறிவு இன்றைக்கு சரி நாளைக்கு பற்றி,
அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் வீடுன்னு கேட்டால் என் வீடுன்னா பத்திரத்தை எடுத்து காமிப்பேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன உண்மை சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா இல்லை பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா? சூரியன் கிழக்க தான் உதிக்கும், சத்தியம் பண்ணுவேன். 100 வருஷத்துக்கு அப்புறம், 100 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றணும். அப்போ ஒரு போலியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எனக்கு சொந்தம் இல்லாத ஒரு வீட்டை என் வீடு, கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு குவார்டர்ஸ் கொடுத்துருங்க, அதை என் வீடுன்னு சொல்லாமா இல்லைன்னு சொல்லாமா? இதுவாது நமக்கு நம்ம தலைமுறைக்கு வரும் சுயாட்சி. அப்ப சத்திய விஷயம் எப்படி மாறுறது பாருங்க. மாய் அம்பாளே, பிரகிருதி மாயா, சுத்தமாயா, அசுத்தமாயா, மகாமாயாலாம் இருக்கு. அம்பாள் வந்து மாயினுடைய வடிவம். ஞானினாமபி சேதாம்சி தேவி மகாத்மியம். அம்பாள் வந்து மாயா சுரூபம். அப்ப மாயை சிவபெருமானை கண்டு விலகி நிற்கிறது, அப்படித்தானே? ஆணவ மலத்தை விலக்கி நிற்கிறது. மாயை போச்சு, ஆணவம் போச்சு, கர்மா சுத்தமாக வராது. மாயும் ஆணவமும் சேர்ந்தால் தான் கர்மா வரும். அதனால் மாயும் ஆணவம் விலகி நிற்கிற இடத்துல ஆனந்தமான இந்த சந்தமூர்த்தி இருக்க. அதனால் என்ன பண்ணுவான்னா, உற்சவத்தில் சுவாமி வந்து முழுதையும் மறைச்சிடுவான். அம்பாளை மறைச்சிடுவா, பையனையும் மறைச்சிடுவான், ஸ்கந்தரையும் மறைச்சி சிவனுடைய அலங்காரம் ஒன்றையும் சில நாள் பண்ணுவான். சில கோயில்களில் அந்த வழக்கம். அதுக்கப்புறம் அது பேர் ஒரு சாத்து பிடிக்கும் பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, 1.5 சாத்து பிடிக்கும் பேர். ரெண்டு பக்கம் அம்பாளை காமிக்கா, ரெண்டு பக்கம் சுவாமியை கொஞ்சம் காட்டி ஒரு அரை பகுதி அடி விலகிய மாயையா. அதனால 1.5 சாத்து பிடின் மாலையால் அம்பாளை தனியாக காட்டுவா, ஸ்கந்தரை காட்ட மாட்டான். அது பேர் 1.5 சாத்து பிடியான். அம்பாள் எப்படிலாம் ஞானத்தை சொல்லியிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அவனே உற்சவம் தண்ணிக்கு இதை முழுக்க மறைச்சிட்டு தாலி கட்டுற விஷயத்தை கொண்டு வந்துடுவான். கல்யாண உற்சவம் பண்ணுவான், அதுக்கப்புறம் குழந்தையோட சேர்த்துக்கான். எவ்வளோ அழகு பாருங்க. மாய் விலகினா இந்த ஆன்மா சிவனோடு சேர்ந்துடும். ஆணவமோ கண்மமோ மாயோ விலகும் போது சிவனோட தானா சேர்ந்துடும். இது விலகினாலே சேர்ந்துடும். அந்நியம் இன்மையில் அரண்கிழல் செல்லுமே. புரியுதா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு அழகான ஒரு சோமாஸ்கந்த தத்துவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உருவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூர்த்திய வணங்கினா முதல்ல வம்சம் சிறக்கும். ஒரு வம்சம் இல்லை அப்படின்னு தான் மகாவிஷ்ணு தியானம் பண்றார். அதுக்கு பிறந்தவன் தான் மன்மதன். அவர் இதயத்தில் மகாவிஷ்ணுவால் தியானம் பண்ணப்பட்ட மூர்த்தி அவர், சோமாஸ்கந்த மூர்த்தி. அதுதான் இந்திரன் எடுத்துன்னு போனால், அதுக்கப்புறம் அவன் வச்சான், அதுலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சான், அதுக்கப்புறம் நம்ம சப்த விடங்க க்ஷேத்திரங்கள்லாம் வருது. அப்போ என்னது, குடும்ப குட்டியோட க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அற்புதமான ஒரு மூர்த்தியை ஆகவும் மிகச்சிறப்பாக பரிந்துரை செய்கிறது. அதெல்லாம் புள்ள குட்டிக்காரன்னு சொல்லுவோம். பிறகு இல்லாமல் என் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழறாமான் எது சொல்கிறேன். நம்ம அதாவது சமய பாடங்களை நடத்துகிற போது கேட்கறவா ரொம்ப முக்கியம். அவளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், கீழே இறங்கி வந்து அந்த தகவலை சொல்லணும். மேல் பாடம் போகும்போது அவளுக்கு தகுந்த மாதிரி, யார் கேட்கிறாளோ அவளுக்கு தகுந்த மாதிரி. நாரதர் ஒரு இடத்துல பாடம் கேட்கிறாருன்னா மகாவிஷ்ணு சொல்லுவார். நந்தியம்பெருமான் பாடம் சிவபெருமான் சொல்லுவான், அதை இறங்கி சொல்லணும் இல்லையோ. ஒரு கவிதைதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, சிவபெருமானுக்கு ஒரு பெரிய குடும்ப தகராறு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். தவறாக புரிஞ்சுக்காதீங்க, சொல்கிறதுக்கு சொல்ற. சிவபெருமான் ஏன் விஷத்தை குடித்தாங்க? நம்மலாம் என்ன சொல்லுவோம், பார்க்கலர் கடைஞ்சாங்க அவங்க வரல. ஒரு கவிஞன் சொல்கிறான், இதை வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை, ஒரு நகைச்சுவை நோக்கு இது. அதாவது நம்மள மாதிரி கஷ்டப்பட்டால் தான் பரமசிவனையே நம்ம ஏற்றுக்கிறோம். இல்லறம்னு இருந்தால் கஷ்டம் வந்துடும் சொல்கிறார். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற கடவுளுக்கே இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க. என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு பரமசிவன் விஷம் கொடுத்தாருன்னா, அவருக்கு 3 பிரச்சனை இல்லை, 1 பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன என்ன, அவர் தலையில் பாம்பு வச்சிருக்கார். அது வந்து பிள்ளையார் வாகனத்தை அழிக்க பார்க்கறது. என்னது பிள்ளையார் வாகனம் என்ன, 3. அதே சமயத்தில் 3 மைல் அழிக்க பார்க்கறது.
மயில சிங்கம் அழிக்க பார்க்கிறது. அப்போ முரண்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தான் விஷத்தை குடித்து விட்டான். உலகியல பாரு, அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? உடனே சிவனுக்கே பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்தை வந்து கீழே இறங்கி ஒரு தகவலை சொல்றோம் அப்படின்னா அதுல உள்ள நல்லதை எடுத்துக்கணும், அதை வலியுறுத்தணும். ராமனும் ராவணனும் புரிஞ்சுக்கணும், ராமன மாதிரி இருக்கணும், ராமன மாதிரி இருக்கணும், ராவண மாதிரி இருக்கணும். இப்படிதானே அசுரர்களை விலக்கி சொல்லணும், தீயவற்றை விலக்கி சொன்னால்தான் நன்மைகளை பின்பற்ற முடியும். அதனால சம்சாரம்ங்கிறது சற்று துக்கமானது அப்படிங்கறத சொல்றதுக்கு நகைச்சுவையா அந்த கவிஞன் என்ன சொன்னா, அவர் சிவபெருமான் அதுக்காக வெள்ளம் கொடுத்தார், நமக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு ஒரு அழகியல். அப்ப முரண்பாடுகளை எல்லாம் சமன்பாடுகளாக வைத்திருக்கிறார். சந்திரனும் பாம்பும் பகை, மயிலும் மூந்தூரும் பகை, சிங்கமும் காளையும் பகை. இந்த முரண்பாடுகளை எல்லாம் சமன்பாடு செய்வதுதான் மிகச்சிறந்த ஆன்மீகம். அந்த முரண்பாடு கொண்டது மனது, மனதை அடக்குகிற போது ஆன்மா விளங்கி தோன்றும். அப்படி விளங்கி தோன்றினால் அதற்குள் மூன்றாக சிவபெருமான் இருப்பார். அந்த சத்து சித்து ஆனந்தம் தான் சோமாஸ்கந்தர். அதை தியானித்து அந்த வரத்தை பெறுவோமாக. அயன் தர்மா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. தேவாலயத்தில் பாடல்கள்ல சோமாஸ்கந்தர் பத்தி கரியது அப்படின்னா அந்த இடத்துல அம்பாளையும் சொல்லியிருப்பார், சிவனையும் சொல்லியிருப்பார், கொடையாக கணபதி சொல்லியிருப்பார். அந்த அவரும் அவருடைய அந்த தன்மையும் சோமாஸ்கந்தர் தான், அந்த விநாயகருடைய வடிவம் அந்த அவர் பிரணவம். அதே மாதிரி முதல் பாட்டில் சொல்லுவார், சொல்றேன் இருங்க. முதல் பாட்டு தேவாரத்தினுடைய முதல் பாட்டு, தோடுடைய செவியன் ஏடுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏத்த பிரம்மாவினாலே வணங்கப்பட்டவன் சொல்றான் பாருங்க, நல்லா புரியும். பிரம்மாவினால வணங்கப்பட்டவன் ஏடுடைய மலரான், ஏடுனா கையில ஓலைச்சூடி, அந்த மலரான் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பிரம்மா வந்து ஸ்வயம்பு வேதஸ்வரூபம், அவரிடத்திலிருந்து வேதத்தை கற்றவர்கள் சப்த ரிஷிகள். அந்த சப்த ரிஷிகள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானுக்கு திருமணத்தை செய்து வைத்தார்கள். என்னது அந்த பொருளை தியானம் பண்ணி அந்த தேவத்தை சொல்லலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். சப்தத்தை சொல்றது வேற, அர்த்தத்தை சொல்றது வேற. ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்த பிரம்மாவினாலே வணங்கப்பட்டவர், பிரம்மாவினால உற்பத்தி பட்டவன் தான் சனகாதி நாலு பேர். அவன் வந்து துறவு நெறிய உபதேசம் பண்றவன், அதே பிரம்மாவினால உபதேசம் பண்ணவும் சப்த பிரஜாபதி, சப்த ரிஷிகள். இவா எல்லாருமே வேத வெளியில நின்றுதான் சமூகத்துக்கு எல்லாத்தையும் உணர்த்தரா. அப்ப இல்லறத்தார்கள் அந்த ஏழுமே, அதாவது அருந்ததி காட்டணும் கல்யாண தண்ணிக்கு. அப்போ இந்த இடத்துல பிரம்மா அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஏடுடைய மலரான் சப்த பிரஜாபதி, அந்த ஏழு ரிஷிகள் முனைநாள் அவர்களால் ஏற்றப்பட்டவன் பார்வதி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த ஏழு பேர். நீங்க அப்படி என்ன புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு அது மாதிரி அர்த்த மாறுதல் பண்ணி நம்ம அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணினா தேவாரங்கள் வேறு விதமான பலனை தரும். இருந்தாலும் இந்த பாட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு. அதாவது மூணு பேரும் சேர்ந்து குமரந்தன் தாதைன்னு சொல்லுவார், இந்த சுந்தரர் சொல்லுவார் அந்த பாட்டை, குமரன் தன் தாதைன்னு அந்த வார்த்தை சொல்லுவார். அது சோமாஸ்கந்தர் கணபதிக்கு வரும்போது இந்த பாட்டு,
குமரன் தன் தாதைன்னு சொல்லுவார். அந்த பாட்டும் நம்ம சொல்லலாம் சோமாஸ்தம். நேரடியாக அவரை குறிக்கும், தாதைன்னு சொல்லிட்டு அவன் அந்த எந்த பொருட்கள் இருக்கான். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக ஜான்னவீதரம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.